வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கொரோனா பாதித்தோர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டோரின் வீடுகளிலிருந்து குப்பைகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன என்பது குறித்த தகவல்களை நேரடியில் வழங்குகிறார் செய்தியாளர் நரேஷ். வணக்கம் நரேஷ், இது குறித்த விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரையில் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அங்க துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக காட்பாடி பகுதியில் இன்று துப்புரவு பணியாளர்கள், அதாவது கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று கிருமி நாசினிகளை தெளித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை கிருமிநாசினிகள் தெளித்த பின்னரே அவர்கள் எடுத்து வருகிறார்கள். இதற்கு தனிமைப்படுத்தவர்கள் வீட்டிலும் சரி, அவர்கள் முழு ஒத்துழைப்பு நல்குவதாகவே துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குப்பைகளானது முழுமையாக கிருமிநாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே அது வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது. அதே போல் மேலும் குப்பையை இடுவதற்காக புதிய கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்ட பைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அளிக்கப்படுகிறது. இவர்கள் இந்த தூய்மை பணியில் ஈடுபடுபவர்கள் முழுமையாக உடல் கவசங்களை அணிந்து கொண்டு நோய் தொற்று பரவாத வகையில்தான் இவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த குப்பைகளானது பாதுகாப்பான முறையில், அதாவது மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய நிறுவனமான பயோலிங்க் என்ற நிறுவனத்திடம் இந்த குப்பைகள் பாதுகாப்பான முறையில் ஒப்படைக்கப்பட்டு முழுதாக அடைக்கப்பட்ட வாகனத்தில் அந்த குப்பைகளானது எடுத்து செல்லப்படுகிறது. பின்னர் அங்கு வந்து இந்த குப்பைகள் எரியூட்டப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காட்பாடி மண்டலம் பகுதியில் முன்னதாக 82 வீடுகள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. தற்போது அது 43 வீடுகளாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் நோய் தொற்று பரவாமல் தடுத்து வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றே தெரிகிறது. அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு சிலர் தனிமைப்படுத்த வீடுகளில் முகம் சுளிக்கும் அளவிற்கு சிலர் மன உளைச்சல் காரணமாகவும் பேசிவிடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் இந்த துப்புரவு பணியாளர்கள் தங்களது பணிகளை மிகவும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறலாம். அதனுடைய நேரலை காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடு முழுவதும் வந்து கிருமி நாசினிகள் தெளிக்கப்படுகிறது. மேலும் இந்த அவர்கள் வெளியில் வராதவாறு அவர்களுக்கு எந்த எல்லா அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் வந்து இங்கு மாநகராட்சி அதிகாரிகள் செய்து கொடுக்கின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நரேஷ்.